வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் ஏற்படும் கனமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி தொலைத்தொடர்பு சேவை, எரிபொருள், உணவுப் பொருட்கள் கிடைக்க தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே நம்ம மையப்படுத்தலை, தமிழ்நாடு பூரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 20 மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரோடையும் நாங்கள் தொடர்பு வச்சுட்டு இருக்கோம். அங்கெங்கேயும் பெரிய சேதங்கள் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சேதங்கள் எங்கேயுமே வரல. உங்களுக்கு சேதங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாவட்டங்களில் நாங்கள் தொடர்பு இந்த ஒரு மாத காலமும் நம்ம முதலமைச்சர் அந்த பணியை செஞ்சதுனால 4 வட்டம் கலெக்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எந்த விதமான சேதமோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆபத்தோ இன்னும் வரலை. நாளைக்கு நாளை கழிச்சு வர்றதுக்கும் ரெடியாக இருக்க சொல்லி கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். அவங்க அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. கலெக்டர்ஸ் என்ன தேவை இருக்குன்னு எங்கிட்ட கேட்குறாங்களோ அதை நாங்கள் உடனடியாக கொடுத்துறோம்.